அத்தனை சொத்துக்கும் நான் தான் உரிமை கொண்டாடி இருப்பேன். என் குடும்பத்தோட ஒட்டுறவு இல்லாம பண்ண அவளை குண்டு வச்சு கொல்ல பார்த்தவங்கள நான் பாராட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னா நீங்க என்னதான் பாராட்டணும்? ஒன்னதான் பாராட்டணுமா? நீ என்ன சொல்ற நந்தினி? அர்ச்சனா கார்ல பாம் வைக்க ஏற்பாடு பண்ணதே நான் தான். என்னது, அர்ச்சனாவோட கார்ல குண்டு வெடிக்க ஏற்பாடு பண்ணது நீயா? ஆமா ஆண்டி, நீங்க தானே சொன்னீங்க எனக்கா இருந்தாலும் அர்ச்சனாவும் அவ குழந்தையும் என் வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருப்பாங்கன்னு? அதான், அம்மா குழந்தை பாட்டிக்காரி இவங்க மூணு பேரையும் சேர்த்து மேல் லோகம் அனுப்பிடலான்னு பிளான் பண்ணி தான் பாம்பு வச்சேன். ஆனா பாட்டிக்காரி மட்டும்தான் செத்து போனா, அம்மா தப்பிச்சிட்டா, இந்த குழந்தை எங்க இருக்குன்னே தெரியல. அட என்னம்மா நீ இத போய் இப்ப சொல்ற? இத கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா எல்லாம் நல்லபடியா முடியணும்னு கோயில்ல நான் வேண்டுதல் வச்சிருந்திருப்பேன்ல. இல்ல ஆண்டி, எங்க இந்த விஷயம் தெரிஞ்சு நீங்க என் மேல கோவப்படுவீங்களோன்னு நினைச்சுதான் நான் இதை சொல்லல. நான் ஏமா கோவப்பட போறேன்? நீ நான் பெக்காத பொண்ணு, நீ நல்லா இருக்கணும். உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நான் பெத்த புள்ள வாசுவே தூக்கி எறிஞ்சிட்டு உன் கூட உறவாடிட்டு இருக்கேன்னா நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்க. புரியுது ஆண்டி. அர்ச்சனா உயிர் பொழிச்சது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் அந்த குழந்தை காணாம போச்சு பாரு, அதான் பெரிய சந்தோஷமே. ஆமா நந்தினி, நாளைக்கு அவளோட குழந்தை தானே வாரிசா வந்து உனக்கு பிரச்சனை பண்ணும். இதுக்கப்புறமா அந்த குழந்தை உயிரோட இருக்கும்னு நினைக்கிறியா நீ? அந்த குண்டு வெடிச்சதுல எங்கேயாவது தூரமா போய் விழுந்து செத்து போயிருக்கோம். நாயோ நிறைய இழுத்துட்டு போய் கடிச்சு தின்னு தீத்திருக்கோம். ஆனா நந்தினி, அந்த குழந்தை உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. ஒருவேளை உயிரோட இருந்தா இருக்காது, அப்படி இருந்துச்சுன்னா அதை இல்லாம பண்றதுக்கு என்ன வழின்னு யோசி. நந்தினி, அந்த அர்ச்சனா உயிரோட இருக்கிறது உனக்கு எவ்வளவு இடைஞ்சலோ அதே அளவுதான் அந்த குழந்தை உயிரோட இருந்தாலும் இடைஞ்சல். எனக்கு செல்லும் எனக்கு வேணும், என் தங்கும் எனக்கு வேணும். எங்கடா தங்கம் இருக்கு? என் குழந்தை, என் குழந்தை எங்க? என் குழந்தைய நான் பார்க்கணும். அவன் பசி தாங்க மாட்டான். அவன் எங்க? என் குழந்தைய நான் பார்க்கணும். குழந்தை விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு, சொல்ல வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? அவனை நான் பார்க்கணும். என் குழந்தைய காணும். அவன் எங்க போயிட்டான்? அவன் பசி தாங்க மாட்டான். என் குழந்தை எங்க? அனி, அனி, குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாத அண்ணி, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க அண்ணி, போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க அண்ணி. குழந்தைய காணும் அண்ணி. அவன் பசி தாங்க மாட்டான். அவன் எங்க போனா? என் குழந்தைய. மேடம், தெரிஞ்சதுக்கு அப்புறம் மயங்கி விழுந்துட்டாங்க. மயக்கம் தெளிஞ்சு தண்ணியே மறந்து இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து பாத்துட்டு என்கிட்ட எதையுமே சொல்லாம போயிட்டாங்க. நான் பயந்து போய் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். நீங்க போய் டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு கேளுங்க. என் குழந்தை எங்க? அவன் எங்க போயிட்டான்? அவனை நான் பார்க்கணும்.
அவன் எப்ப வருவான்? டாக்டர் போய் பார்க்கலாம் வாங்க. பசி தாங்க மாட்டான், அவனுக்கு பால் கொடுக்கணும். பாத்துக்கோ ரேவதி. என் குழந்தை எங்க போயிட்டான்? எங்க இருக்கான்? என் அம்மா, என் குழந்தை, என் குழந்தைய பார்க்கணும். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் வாங்க உட்காருங்க உட்காருங்க. டாக்டர் அன்னைக்கு என்னாச்சு டாக்டர்? பேசுனதே மறுபடியும் மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க, எங்கேயோ முறைச்சு பார்த்துக்கிட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. பக்கத்தில் நிற்கிறவங்க எதில் இருக்கவங்க கூட தெரியல மேடம், எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு? அவங்க ரிப்போர்ட்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கேன். மனசளவில் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அம்மா இறந்த அதிர்ச்சியே தாங்க முடியாத அவங்களுக்கு குழந்தை விஷயமும் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. தன்னையே மறந்துட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட புத்தி ஸ்வாதீனம் இல்லாத மாதிரிதான். அவங்களால சிரிக்க முடியாது, அழ முடியாது, ஏன் எந்த உணர்ச்சியுமே வெளிப்படுத்த முடியாது. மனசு பூரா குழந்தை 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 ஞாபகம் மட்டும்தான். டாக்டர் இதை குணப்படுத்த முடியாதா? இதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாதா? இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட உங்க இல்லத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது தான் பெட்டர். என்ன சொல்றீங்க டாக்டர்? இப்போ நீங்க குழந்தைகளுக்கான ஹோம் வச்சு தான நடத்திட்டு இருக்கீங்க? ஆமா. அங்க இருக்கிற குழந்தைங்க தான் அர்ச்சனாவுக்கு மருந்து. குழந்தை ஞாபகமாவே இருக்கிற அர்ச்சனா ஹோம்ல இருக்கிற குழந்தைங்களோட இருக்கும்போது அங்க உள்ள குழந்தைங்க யாராவது அவங்க மனசுக்கு மருந்தா இருக்கலாம். அதனால அவங்க நார்மல் நிலைமைக்கு திரும்பலாம். அவங்களுக்கு எங்க ட்ரீட்மெண்ட்டை விட அந்த பிராக்டிக்கலான ட்ரீட்மெண்ட்டே பெட்டர். ஓகே டாக்டர், நாங்க அப்படியே பண்றோம். என்ன கருணகுமார் இப்படி சொல்லிட்டீங்க? வேற வழி இல்ல. டாக்டர் சொன்ன மாதிரியே அர்ச்சனா மடத்த கருண இல்லத்துக்கே கூட்டிட்டு போயிடுறேன். ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஓகே, நாங்க வரோம். வரோம் டாக்டர். என் குழந்தைய நான் பார்க்கணும். என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தைய நான் பார்க்கணும். அவன் எனக்கு வேணும். நான் அவனை பார்க்கணும். என் குழந்தைய நான் பார்க்கணும். அவன் பசி தாங்க மாட்டான். அவனை நான் பார்க்கணும். என் செல்லத்துக்கு பால் கொடுக்கணும். என் செல்லும் சார் தாங்க. மேடத்துக்கு என்ன ஆச்சு சார்? இவங்க குழந்தை காணாம போனதுல இருந்து இவங்க மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட இந்த மாதிரி இல்லத்துக்கு கூட்டிட்டு வந்து குழந்தைகளோட இருந்தா சீக்கிரம் குணமாகணும்னு டாக்டர் சொன்னாங்க. அதனாலதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட இவங்களும் ஒரு குழந்தை மாதிரிதான். இங்க இருக்கிற குழந்தைகளோட குழந்தையா இவங்களையும் நாம நல்லபடியா பாத்துக்கணுமா? இந்த இல்லத்துக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு போய் இந்த மாதிரி நிலைமையா? குழந்தைகளா, ஆண்டிக்கு வெல்கம் சொல்லுங்க. குழந்தை எங்க இருக்கா? நமக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்காங்க. இந்த ஆண்டியோட குழந்தை திரும்ப கிடைக்கணும்னு நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். எங்க கண்ணை மூடி கைய கூப்பி பிரார்த்தனை பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, நாங்க கடவுள் கிட்ட சொல்லிட்டோம், கண்டிப்பா உங்க குழந்தைய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாரு. குழந்தைங்களா சாப்பிட போலாமா? போலாம். இவங்களும் இனிமே நம்ம கூட தான் தங்க போறாங்க. சரி சார். இவங்களை நல்லபடியா பாத்துக்கோங்கம்மா. சரி சார். அப்படியே இவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வாங்க. சரி எடுத்துட்டு வரேன் சார். போங்க போங்க, எல்லாரும் சாப்பிட போங்க போங்க. வாங்க குழந்தைங்களா, வாங்க போங்க, சாப்பிட போங்க. என் குழந்தை வேணும். அர்ச்சனா மேடம் வாங்க. அவனை பார்க்கணும். வாங்க மேடம். பசி தாங்க மாட்டோம். அவனுக்கு பசிக்கும், பால் கொடுக்கணும். என் குழந்தையை பார்க்கணும். அவனுக்கு பசிக்கும், பால் கொடுக்கணும். அவனுக்கு பசிக்கும், பால் கொடுக்கணும். என் குழந்தை
என் குழந்தைய பார்க்கணும். அவன் எங்க போனா அவனை பார்க்கணும். என் குழந்தைய பார்க்கணும். அர்ச்சனா மேடம், என்னங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்க, சாப்பிடுங்க. அர்ச்சனா மேடம், உனக்கு பால் கொடுக்கணும். இது பாருங்க, சாப்பாடு கொண்டு வந்திருக்க, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்னங்க பார்க்கணும், என் குழந்தை எனக்கு வேணும். அர்ச்சனா மேடம், கொஞ்சமா சாப்பிடுங்க. என்னங்க கொஞ்சம் 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 சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நடந்து சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க சார். உண்மையிலேயே இவங்க குழந்தைதான் சார். எப்படி இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி நம்ம இல்லத்துக்கு வரும்போது மகாலட்சுமி மாதிரி வருவாங்க சார். இவங்களை அந்த நிலைமையில பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எப்படியாவது நாம அவங்க குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்தாதான் இவங்க பழைய நிலைமைக்கு வருவாங்கன்னு தோணுதுமா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே, ஏதாவது முன்னேற்றம் தெரிஞ்சதா சார்? இது வரைக்கும் எந்த தகவலும் தெரியல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்னு பேசாம இருந்தா காரியம் சீக்கிரம் நடக்காதுமா. அதான் நானே நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் துணையோட சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் விசாரிச்சோன்னா குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் கிடைக்கும் நான் நினைக்கிறேம்மா. நீங்க சொல்றது சரிதான் சார். சரிம்மா, நான் போலீஸ கூட்டிட்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன். இவங்களை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. பாத்துக்கிறேன் சார். அம்மா, இவங்களை தனியா விடாம ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கம்மா. இவங்க சாதாரணமா இருக்கிறதா நினைச்சு எப்பயும் போல இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, அப்பதான் இவங்க குணமாவாங்கன்னு டாக்டரே சொல்லிருக்காங்க. என்னமா நான் சொல்றது புரியுதா? புரியுது சார். அர்ச்சனா மேடம், இப்ப உங்க குழந்தைய பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். பால் கொடுக்கணும். என் குழந்தைய பார்க்கணும். என் குழந்தைய பார்க்கணும். அவ பசி தாங்க மாட்டான். என் குழந்தைய பார்க்கணும். சார் குழந்தைய கூட்டிட்டு வந்துருவாரு. என் குழந்தைய பார்க்கணும். அவ பசி தாங்க மாட்டான். நான் இவங்களை கூட்டிட்டு போறேன். இந்த நிலைமையில எப்படி சார்? அம்மா, சம்பவம் நடந்த இடத்த நேர்ல பார்க்கும்போது இவங்களுக்கு பழைய ஞாபகம் வரலாம். அது மூலமா குழந்தைய பத்தின தகவல் ஏதாவது கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. இவங்க என் கூட வரட்டும். நல்லதுதான். சரிம்மா, வாங்க கூட்டம். வாங்க வாங்க போலாம். குறைஞ்ச வருமானமா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல ஒரு வேலையில ஜாயின் பண்ணு, அதுக்கப்புறம் நல்ல வேலையா தேடிக்கலாம். என்னடா திரும்ப அடைஞ்சிருக்கேன். உங்க வசதி வாய்ப்புக்கு நீங்க எங்ககிட்ட பேசுறதே பெரிய விஷயங்க. என்ன வாசு, நீங்க போய் இப்படி பேசிக்கிட்டு, பணம் வசதி இதெல்லாம் பர்மனன்ட் கிடையாதுங்க. அதுவும் இல்லாம பணம் காசு வசதி இதெல்லாம் எப்படி வரும் எப்படி போகும்னு சொல்ல முடியாதுங்க. மனுஷங்க தாங்க முக்கியம். அதுவும் நல்ல மனுஷங்களை, பழகின மனுஷங்களை எப்போதுமே விட்டு போயிடக்கூடாது. இதுதாங்க என் கேரக்டர். நல்ல கேரக்டர் சார். உங்க இடத்துல நான் இருந்திருந்தேனா இப்படி நடத்துப்பேனான்னு எனக்கு தெரியாது. சரி, அதெல்லாம் விடுங்க. உங்க லைஃப் எப்படி இருக்கு? என்ன வாசு, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு? அது வந்து வாசு, உங்க அண்ணன் கம்பெனில இருந்து வேலையை விட்டு வெளியில வந்துட்டாரு. இப்ப வேலையும் இல்ல, சிரமமா இருக்கு. அப்படியா? ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். அங்கதான்
அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம், இப்ப வந்துடுறோம். ஓகே ஓகே வாசு, நான் அர்ஜென்டா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். நத்திங் டு வரி, எதுவா இருந்தாலும் என்ன ஆபீஸ்ல வந்து பாருங்க. ஓகே, இதுதான் என்னோட அட்ரஸ். ஓகே, கண்டிப்பா வரேன் சார். வா. மேடம் இறங்குங்க, வாங்க. எப்படி வாங்க, வாங்க. அர்ஷ மேடம், இந்த இடத்தை பாருங்க. இதோ இங்க பாருங்க, இங்க இங்க. இந்த இடத்துல தான் நீங்க ஓட்டிட்டு வந்த கார் பாம் வெடிச்சு தீ பிடிச்சி எரிஞ்சது. அதை பத்தி ஏதாவது ஞாபகம் வருதா? இந்த இடம் தான். கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அர்ஷா மேடம், அர்ஷா மேடம், நல்லா நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. உங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்துருந்தாங்க. குழந்தைப்ப யார்கிட்ட இருந்தது? பாம் வெடிக்கும் போது நீங்க எங்க இருந்தீங்க? அர்ஷா மேடம், நான் சொல்றது கேக்குதா? சொல்லுங்க.